Hi students, இப்போ நம்ம stoichiometry and rate of a reaction பார்க்க போறோம். இப்போ ஒரு ஜெனரல் ரியாக்ஷன் ஒன்று எடுத்துக்கிடுவோம். A gives B அப்படிங்கிற ரியாக்ஷன். இதில் வந்து stoichiometry பார்த்தோன்னா ஃபார் போத் த ப்ராடக்ட் அண்ட் ரியாக்டன்ஸ் சேமாக தான் இருக்குது. stoichiometryங்கிறது எதை மீன் பண்ணுது? அந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணும்போது ஒரு நம்பர் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த நம்பரை மீன் பண்ணுது. சரியா, இப்போ ஏயும் ஒன் மோல் தான் இருக்குது, பியும் ஒன் மோல் தான் இருக்குது. ரெண்டுக்கும் முன்னாடி இந்த எந்த நம்பர் இல்லைன்னா ஒன் மோல்னு அர்த்தம். இப்போ ரெண்டுமே அதனால தான் ஸ்டாக்கியோமெட்ரி வந்து சேமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்படி இருக்கிறதுனால த ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் ஏ அண்ட் த ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் பி ஆர் சேம். சரியா, ஏ வந்து என்ன ரேட்டில் டிஸப்பியர் ஆகுதோ அதே ரேட்டில் பி வந்து என்ன செய்யுது, ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் வந்து இப்படி ஈக்குவலாக இருக்குது. இன்னொரு ரியாக்ஷன் நம்ம எடுப்போம், ஏ கிவ்ஸ் டூ பி அப்படிங்கிற ரியாக்ஷன். இதில் நம்ம பார்த்தோன்னா எவ்ரி மோல் ஆஃப் ஏ தட் டிஸப்பியர்ஸ் டூ மோல்ஸ் ஆஃப் பி அப்பியர். அப்படி தானே, ஒவ்வொரு ஒரு மோல் ஏக்கு டிஸப்பியர் ஆகும்போதும் டூ மோல்ஸ் பி என்ன செய்யும், ஃபார்ம் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம், த ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் பி இஸ் ட்வைஸ் அஸ் ஃபாஸ்ட் அஸ் த ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ஏ. அப்படின்னா ஏ வந்து டிஸப்பியர் ஆகிறதுல ரெண்டு மடங்கு என்ன செய்யுது, பி வந்து ஃபார்ம் ஆயிடுது. அப்போது இந்த ரேட் ஈக்குவேஷன் ரேட்டுக்கு எக்ஸ்பிரஷன் நீங்கள் எப்படி எழுதுவோம், ரேட் ஈக்குவல் டு பியை வச்சு எழுதும்போது டிபி பை டிடின்னு எழுதுவோம். அப்போ தானே ப்ளஸ் தான் போடணும், மைனஸ் போடக்கூடாது. தட் இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு மைனஸ் டிஏ பை டிடி. இந்த டூ எதுக்கு போடுறோம் அப்படின்னு புரியுதா, ரெண்டு மடங்கு ஏ டிஸப்பியர் ஆனால் தான் ஒரு மடங்கு என்ன செய்யும், பி வந்து ஃபார்ம் ஆகும். அதனால் நம்ம இப்படி போட்டிருக்கோம். இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுவோம். மைனஸ் டிஏ பை டிடி ஈக்குவல் டு என்ன வரும், இந்த டூ வந்து அடுத்த சைடு போச்சுன்னா ஹாஃபாக போகும் அப்படித்தானே. இப்போ ஹாஃப் டிபி பை டிடி அப்படின்னு கிடைக்கும். இப்படி இந்த மாதிரி எந்த ஈக்குவேஷன் கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன செய்யணும், ரேட் வந்து எழுத தெரியணும். இப்போ ஒரு ஜென்ரல் ரியாக்ஷன், ஒரு பெரிய நீளமாக இருக்க ரியாக்ஷன் ஒன்று கன்சிடர் பண்ணுவோம். எக்ஸ்ஏ ப்ளஸ் ஒய்பி கிவ்ஸ் எல்சி ப்ளஸ் எம்டி அப்படின்னு சொல்லி இந்த ஈக்குவேஷனில் இந்த கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம இதுக்கு எப்படி ரேட் எழுதுறணும்னு பாருங்கள். இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ எழுதணும்னா ஏக்கு வந்து எத்தனை மோல்ஸ் இருக்குது, எக்ஸ் மோல்ஸ் இருக்குது. அப்போ அது ஒன் பை எக்ஸ்னு வரும். ஏ ரியாக்டனுங்கிறதுனால மைனஸ் போடணும். இப்போ மைனஸ் ஒன் பை எக்ஸ் டிஏ பை டிடி அப்படின்னு வரும். பிக்கும் அதே மாதிரி அது ரியாக்டன்ட், அதனால் அதுக்கு முன்னாடி மைனஸ் போடணும். அது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஒய் இருக்கிறதுனால மைனஸ் ஒன் பை ஒய் டிபி பை டிடி. இன் டேர்ம்ஸ் ஆஃப் சி எழுதணுன்னா ஒன் பை எல் டிசி பை டிடி. இங்கே மைனஸ் வேண்டாம், ஏன், சி இஸ் த ப்ராடக்ட். புரியுதா, சி ப்ராடக்ட்ஸுங்கிறதுனால நம்ம மைனஸ் போடணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி சொன்னோன்னா ஒன் பை எம் டி டி பை டிடி. சரியா, இப்படி நம்ம என்ன செய்யலாம், எந்த ஈக்குவேஷன் கொடுத்தாலும் அதுக்கு நமக்கு ரேட் வந்து என்ன செய்யணும், எழுத தெரியணும். அடுத்தது ஆவரேஜ் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். ஆவரேஜ் ரேட் அப்படி நம்ம பார்த்தோன்னா நமக்கு இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சைக்ளோப்ரோப்பேனுடைய ஐசோமரைசேஷன் ரியாக்ஷன் எடுத்திருக்கோம். ஐசோமரைசேஷனாக சைக்ளோப்ரோப்பேன், சைக்ளோப்ரோப்பேன் இருக்குது, அது ஒரு 780 கெல்வின்க்கு நம்ம ஹீட் பண்ணும்போது ப்ரோப்பீன் அப்படிங்கிற அதோடைய ஐசோமர் என்ன செய்யுது, ஃபார்ம் ஆகுது. இந்த ரியாக்ஷனில் இந்த கெமிக்கல் இதோடைய கைனட்டிக்ஸ் நம்ம படிக்கிறதுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோப்பேனை என்ன செய்யணும், ஒரு ரெகுலர் இன்டர்வலில், ரெகுலர் டைம் இன்டர்வலில் அந்த கான்சன்ட்ரேஷனை வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். மெஷர் பண்ணோன்னா பண்ணி அந்த வேல்யூவை டேப்லெட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். டைம் வந்து 0லேருந்து 30 வரைக்கும், சரியா, 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், அப்படி 30 மினிட்ஸ் வரைக்கும் இன்டர்வலில் எடுத்துருக்கோம். கான்சன்ட்ரேஷனை பாருங்கள், குறைஞ்சிக்கிட்டே வருது. டைம் இன்க்ரீஸ் ஆக ஆக கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் குறையும். இப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்னது, மைனஸ் டெல்டா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோப்பேன் பை டிடி. இப்போது டைம் எல்லாம் முடிஞ்ச பிறகு 30 மினிட்ஸ் ஆகும்போது அதோடைய ரேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெல் என்ன போடணும், டெல்டா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோப்பேன். அப்போது ஃபார்முலா ஞாபகம் இருக்கா, மைனஸ் ஏ டூ பை ஏ. ஏ டூ என்னது, இந்த டேப்லேஷனில் இருக்குது லாஸ்ட் கான்சன்ட்ரேஷன் 0.69. ஏ ஒன் வந்து இனிஷியல், எங்கே இருக்குது, டூ இருக்குது. சரியா, அதை தான் இங்கே எழுதியிருக்கோம், 0.69 மைனஸ் டூ அப்படின்னு சொல்லி. இந்த மைனஸ் நம்ம முன்னாடி போட்டிருக்கிறதுனால இப்போ என்ன செஞ்சிடும், மைனஸ் கேன்சல் ஆகிரும், ஆன்சர் வந்து
1.31 வரும் பை 30 நமக்கு ஆன்சர் வந்து 4.36 இன்டு 10⁻²⁰ மோல் பர் லிட்டர் பர் மினிட்ஸ்னு கிடைக்குது. இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் ஆஃப் த ரியாக்ஷனில் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட், அதாவது சைக்ளோப்ரோப்பைனுடைய ரியாக்டன்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. எப்படி எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு ஆவரேஜாக 4.36 × 10⁻²⁰ மோல் பர் லிட்டர் ஈச் மினிட்க்கு, ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 4.36 × 10⁻²⁰ மோல் பர் லிட்டர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே இது நம்ம ஆவரேஜ் ரேட் நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம். இனிஷியலுக்கும் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து, ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ இருக்குது, ஒரு ஷார்ட் பீரியடில் நேரே 30 மினிட்ஸ் போகாமல் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ டெல்டா டி வந்து என்ன வரும், 10 வரும். 10 மினிட்ஸில் நமக்கு எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் இருந்தது அப்படின்னு சொன்னால், அந்த டேப்லேஷனை பாருங்கள், 10 மினிட்ஸில் 1.4 இருந்திருக்கு. சரியா, அதை தான் நம்ம என்ன செய்யணும், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம், 1.4 - 2. அப்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கு, 6 × 10⁻²⁰ கிடச்சிருக்கு. அடுத்து இதே மாதிரி அடுத்த 10 மினிட்ஸில் 30 to 20 நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆன்சர் என்ன வருது, 2.9 × 10⁻²⁰ ரேட் வந்து 2.9 × 10⁻²⁰ மோல் பர் லிட்டர் பெல் மினிட்ஸ்னு கிடைக்கிது. இப்போ நம்ம இந்த கால்குலேஷன் பார்க்கும்போது நமக்கு சொல்ல முடியல, அந்த எவ்ரி மினிட்டுக்கும் இவ்வளவு கான்சன்ட்ரேஷன் குறையும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னது. இப்போ வந்து எப்படி இருக்குது, தப்பு மாதிரி தருது அப்படிதானே. The rate decreases with time as the reaction proceeds and the average rate cannot be used to predict the rate of the reaction at any instant. அதாவது ஆவரேஜ் ரேட்டை வச்சுக்கிட்டு இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இப்போ பர்டிகுலர் இன்ஸ்டண்ட்டில் இவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்போ த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அட் ஏ பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் டூரிங் த ரியாக்ஷன் இஸ் கால்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். வாட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அட் ஏ பர்டிகுலர் இன்ஸ்டன்ட், ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டண்ட்டில் அந்த ரியாக்ஷனுடைய ரேட் என்னவோ அதுதான் அது இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். த ஷார்ட்டர் டைம் பீரியட் வி சூஸ் த க்ளோஸர் வி அப்ரோச் டு த இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். அதாவது டைம் பீரியட் வந்து குறையா நம்ம எடுத்தோம்னா இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் வந்து என்ன செய்யும், நமக்கு கொஞ்சம் கரெக்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த சைக்ளோப்ரோப்பைனுடைய கான்சன்ட்ரேஷனையும் டைமையும் வச்சு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு கிராஃப் போடுறோம். கிராஃப் போடும்போது நமக்கு இந்த மாதிரி கிராஃப் கிடைக்கும். இந்த கிராஃபில் இந்த பிங்க் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கர்வ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இந்த கர்வுக்கு ஒரு டான்ஜென்ட் என்ன செய்யணுமா, வரையணுமா. டான்ஜென்ட் வரைஞ்சிட்டு அந்த டான்ஜென்ட்டுடைய ஸ்லோப்பு தான் என்னது, ஸ்லோப் ஆஃப் த டான்ஜென்ட், அதுதான் என்னது, டி சைக்ளோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன் பை டிடி, அதுதான் என்னது ரேட் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்த பர்டிகுலர் டைமில் அதுதான் அதோடைய ரேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட். ரேட் லா அப்படிங்கிறது என்னென்னா, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படிதானே. அப்போ நம்ம ஒரு ஜென்ரல் ரியாக்ஷன் ஒன்று கன்சிடர் பண்ணுவோம், எக்ஸ்ஏ ப்ளஸ் ஒய்பி கிவ்ஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஜென்ரல் ரியாக்ஷன் நம்ம எடுத்துக்கிடுவோம். இந்த ஜென்ரல் ரியாக்ஷன் எடுத்துகிட்டு அதுக்கு நம்ம ரேட்லாம் எழுதணும்னா, ரேட் ஈக்குவல் டு ஹே இன்ட்டு ஏ பவர் எம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் எம் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி பவர் என்னு கிடைக்கும். கேங்கிறது என்னதுன்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், இந்த கான்ஸ்டன்ட்டை தான் நம்ம ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, கே இஸ் த ரேட் கான்ஸ்டன்ட். அப்புறம் இந்த வேல்யூஸ் ஆஃப் எம் என், இது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுன்னா, ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஏஎன்பி. இந்த பவர் எந்த ரியாக்டன்ட்டுக்கு எந்த ஸ்பீஷீஸ்க்கு நம்ம பவர் போட்டிருக்கோமோ அந்த ஸ்பீஷீஸுடைய அந்த ஸ்பீஷியை வச்சு அந்த ரியாக்ஷனுடைய ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓவரால் ஆர்டர் என்ன அப்படின்னா, ரெண்டையும் ஆட் பண்ணிடுறோம், எம் ப்ளஸ் என் தான் எனது ஓவரால் ஆர்டர். இந்த எம் என் வேல்யூஸ் வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டெல்லாம் என்ன செய்வோம், டிட்டர்மைன் பண்ணுவோம். சரியாக கால்குலேட் பண்ண முடியாது, எக்ஸ்பிரிமெண்ட்லாம் தான் என்ன செய்யணும், டிட்டர்மின் பண்ணணும். ஸ்டாக்கியோமெட்ரி ஈக்குவேஷன் வச்சு அதை டிடியூஸ் பண்ண முடியாது. இந்த ஐசோமரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோப்பைனை நம்ம ரியாக்ஷனை எடுத்துக்கிடுவோம். இதில் வந்து நம்ம ரியாக்ஷனுடைய அந்த ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் சைக்ளோப்ரோப்பைனுடைய கான்சன்ட்ரேஷனை ஹாஃபாக ரெடியூஸ் பண்ணுவோம். ஹாஃபாக ரெடியூஸ் பண்ணும்போது ஹாஃபாக ரெடியூஸ் பண்ணி என்ன செய்கிறோம், ரேட் வந்து நம்ம
மெஷர் பண்ணுறோமா. இதில் ரேட் ஈக்குவல் டு கே இன்டு சைக்ளோப்ரோபேன் பவர் 1. சரி, அது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், அதனால் பவர் 1ன்னு போட்டிருக்கோம். இதில் வந்து நமக்கு கேக்கு எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம், கே இஸ் த ரேட் கான்ஸ்டன்ட், இப்போ கே ஈக்குவல் டு ரேட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன் நமக்கு கிடைக்கும் தானே. இதை வச்சுட்டு நம்ம இந்த எக்ஸ்பிரிமெண்ட் செய்கிறோம், இந்த டேட்டாவை என்ன செய்கிறோம், கண்டுபிடிக்கிறோம். அதாவது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறோம், சைக்ளோப்ரோபேனுடைய கான்சன்ட்ரேஷனை ஹாஃபாக குறைச்சிட்டே வரும், ரேட் வந்து ஆனால் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. புரியுதா? அப்போ சை இவ்வளோ நம்ம வந்து கான்சன்ட்ரேஷனை குறைக்க குறைக்க ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன செய்யுது, குறைஞ்சிட்டே வருது. ஹாஃபாக நம்ம ரெடியூஸ் பண்ண பண்ண ரேட் ஆஃப் த ரியாக்ஷனும் குறைஞ்சிட்டே வருது. ஸோ வி கேன் சே த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அஃபெக்ட்ஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். சரி, அதில் என்ன சொல்லலாம், ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இன்னொரு இது எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம், ஆக்சிடேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆக்சைடுங்கிறது என்ஓ, என்ஓவும் ஆக்சிடைஸ் ஆகுது, அப்போ ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணி 2NO2 கிடைக்குது. சரியா, 2 moles ஆஃப் என்ஓ ரியாக்ட்ஸ் வித் 1 mole ஆஃப் ஆக்சிஜன் கிவ்ஸ் 2 moles ஆஃப் NO2 நைட்ரஜன் டை ஆக்சைடு. இதை வந்து என்ன சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நம்ம எடுக்கிறோம். எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, கீப்பிங் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஒன் ஆஃப் த ரியாக்டன் கான்ஸ்டன்ட், ஏதாவது ஒரு ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷனை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு அடுத்ததை வேரி பண்ணி நம்ம நம்ம டெஸ்ட் பண்ணுறோம், ரீடிங்ஸ் எடுக்கிறோம். இது இப்படி என்ன செய்யுது, நமக்கு கிடைக்குது. சரியா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் என்ஓ ஃபஸ்ட்டு 2ல வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் என்ஓ நைட்ரிக் ஆக்சைடை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம். அடுத்து 1 and 3ல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜனை நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம். வச்சுட்டு நம்ம ஒன்றுக்கு என்ன செய்ய நம்ம ரேட் ஈக்குவேஷன் எழுத போகிறோம். ரேட் ஈக்குவல் டு கே இன்ட்டு என்ஓ பவர் எம் இன்ட்டு ஓட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓட்டு பவர் என்னு நமக்கு கிடைக்குது. இப்போ ரேட் ஈக்குவல் டு கே இன்ட்டு என்ஓ பவர் எம் ஓட்டு பவர் என். இதை வந்து என்ன செய்கிறோம், இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் வேல்யூஸை. சரியா, வேல்யூஸை சப்ஸ்டியூட் ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு, ஃபஸ்ட்டு டேட்டாவுக்கு நம்ம எடுத்துருக்கோம், அதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிடுவோம். அடுத்தது ரேட்டு 2, ரேட்டு 2னா செகண்ட் டேட்டாவை வச்சு நம்ம ஈக்குவேஷன் எழுதுகிறோம். அந்த ஈக்குவேஷன் செய்து இப்படி நமக்கு கிடைக்குது. இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், அப்புறம் தேர்ட் ஈக்குவேஷனுக்கும் தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் அதே மாதிரி நம்ம ஈக்குவேஷன் எழுதலாம். ரேட் 3ன்னு எழுதி வச்சுக்கிட்டு 2-ஐ 1-ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போ இந்த ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன், இந்த கான்சன்ட்ரேஷன் டேம் என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகி நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, என் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். அப்போது இந்த ரியாக்ஷன் என்னது, த ரியாக்ஷன் இஸ் த ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு O2. ஏன்னா O2-உடைய பவர் தான் என். சரியா, அதே மாதிரி ஈக்குவேஷன் 3-ஐயும் 1-ஐயும் எடுத்துக்கிடுவோம். அதை நம்ம டிவைட் பண்ணி பார்க்கும்போது எம்முடைய வேல்யூ கிடைக்குது, எம் வேல்யூ 2ன்னு இருக்குது. எம் வந்து எதோடைய பவராக இருந்தது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடுடைய பவராக இருந்தது. அதனால் த ரியாக்ஷன் இஸ் செகண்ட் ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு என்ஓ. சரி, அப்போ ரேட்லாம் எப்படி வரும், ரேட்லாம் ஈக்குவல் டு கே இன்ட்டு என்ஓ பவர் 2 இன்ட்டு O2 பவர் 1ன்னு கிடைக்கும். அப்போ ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன கிடைக்கும், 2+1 3ன்னு கிடைக்கும். சரியா, அடுத்தது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ரியாக்ஷன். ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்னா, இட் ரெப்ரசன்ஸ் த ஸ்பீட் அட் விச் த ரியாக்டன்ஸ் ஆர் கன்வெர்ட்டட் இன் டு ப்ராடக்ட்ஸ் அட் எனி இன்ஸ்டன்ட். ஏதாவது ஏதாவது ஒரு நேரத்தில் ரியாக்டன்ஸ் வந்து ப்ராடக்டாக எவ்வளோ ஸ்பீடாக மாறுதோ அந்த ஸ்பீடு தான் நினச்சிரும் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் சொல்கிறோம். ரேட் கான்ஸ்டன்ட்னா என்னது, அது ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படிதானே. அடுத்தது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து அதில் என்ன சொல்கிற போகிறோம்னா, இட் இஸ் மெஷர்ட் அஸ் டிக்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் ஆர் இன்க்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படிதான். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் எவ்வளோ குறையுதோ, என்ன ஸ்பீடில் குறையுதோ அதை மெஷர் பண்ணலாம். இல்லைனா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் எப்படி எவ்வளோந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அதுதான் என்னது, ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன். ரேட் கான்ஸ்டன்ட்டில் எப்படி இருக்கும், அப்போ இந்த ரேட் ஈக்குவேஷனில் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். எப்போ, வென் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஈச் ஆஃப் த ரியாக்டன்ட் இஸ் யூனிட்டி. அதாவது ரேட்லாம் எழுதுகிறோம்ல, ரேட்லாம் எழுதிட்டு அந்த ரேட்லால் இருக்கிற கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் ஸ்கொயர் பிராக்கெட்டில் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அது எல்லாம் 1 ஆகும்போது ரேட் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட்டு நமக்கு கிடைக்கும். அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, ரேட் வந்து
டிபெண்ட்ஸ் ஆன் தி இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ். ஏற்கனவே சொன்னது தான். அடுத்தது இங்கே நம்ம ரேட் கான்ஸ்டன்ட் பார்த்தோம்னா இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் தி இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், அதாவது அது ஒரு கான்ஸ்டன்ட், அதனால் எதையுமே அது டிபெண்ட் பண்ணி இருக்காது.